வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்று நாங்கள் சொன்ன பொழுது, அதென்ன தமிழ்நாட்டை தமிழர் மட்டும்தான் ஆள வேண்டுமா, யார் வேண்டும்னாலும் ஆளலாம், யார் வேணாலும் வரலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. தமிழ்நாட்டை தமிழர் ஆளவே கூடாது அப்படின்னு நாங்கள் சொன்ன போதே கொதித்தவர்கள், இந்தியாவுக்குள்ள இவர்கள் வாழக்கூடாது என்று சொல்கிற பொழுது நாங்கள் எங்களுக்கு எவ்வளவு அளிக்கும், நாங்கள் யாரும் வரலாம் வாழலாம்னு சொல்றோம், இவன் யாருமே வாழக்கூடாதுன்றான். இந்த நாட்டில் இவர்கள் தான் வாழ வேண்டும், இந்துக்கள் தான் வாழ வேண்டும், பௌத்தர்கள் தான் வாழ வேண்டும், சீக்கியர்கள் தான் வாழ வேண்டும், பார்சிகள் தான் வாழ வேண்டும், இஸ்லாமியர்கள் வாழக்கூடாது, இலங்கை தமிழர்கள் வாழக்கூடாது என்றால் இந்த நாடு ஒரு கேடுகட்ட நாடு என்பதை இந்த ஆர்ப்பாட்டம் மூலமாக நாம் அறிவிக்க வேண்டும். இது சொல்றாங்க மதசார்பற்ற நாடு, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு, ஜனநாயக நாடு இல்லை, இந்தியா ஒரு மதசார்புடைய நாடு என்பதை தொடர்ச்சியாக 5 ஆண்டு காலமாக ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா உலகத்துக்கு அறிவிக்கிறது. அதுவும் இந்து மத சார்புடைய நாடு என்பதை காஷ்மீர் பிரச்சனையா இருக்கட்டும், என்ஐஏ சட்டமா இருக்கட்டும், அயோத்தி தீர்ப்பாக இருக்கட்டும், எல்லாம் இருக்கிறது. இது இந்து நாடு, அகண்ட பாரதம் தான் எங்கள் கனவு. இங்க எப்படி பேசுறது, நேரம் வெளிநாட்டில் போய் யாதும் ஒரே கல்லேர் என்று கண்ணியன் பொங்கன்ற அப்படிங்கிறார், அங்க போய் யாதும் ஒரே எவரும் கல்லீர் வெண்கம் அப்படின்னு பேசுறது. அங்க யாதும் ஒரே யாவரும் கல்லீர் என்றால் உலகம் முழுக்க என் உலகம், உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் என் மக்கள் என்று பேசுகிற மோடி பெருமகன் அப்படின்னா, உலகம் முழுக்க உன் உலகம், உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் உன் மக்கள் என்றால் இந்தியாவும் உலகத்துக்கு பொதுவானதானே, இந்தியாவில் எல்லோரும் வாழலாம் தானே. அப்ப அந்த கே மோடி யாதும் ஊரே யாவரும் கேள்வி பேசுறாரு, அமித்ஷா இங்க இந்துக்கள் தான் வாழணும், இஸ்லாமியர் வாழக்கூடாதுன்னு பேசுறாரு. உன் அமைச்சரே உன்னை மதிக்கல, உன் அமைச்சரே மதிக்கல உன்னை. அப்ப என்ன அர்த்தம், பேசுவது ஒன்று செயல் ஒன்று. இன்னைக்கு அஸ்ஸாம் சொல்றான், அஸ்ஸாம் அஸ்ஸாமியர்களுக்கு, திரிபுரா திரிபுரா மக்களுக்கு என்று கிளம்பிட்டான். நாங்கள் தமிழ்நாடு தமிழருக்கு என்றால் இந்த நாடு தாங்குமா சொல்லு. நாங்கள் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் ஆளக்கூடாதுன்னு சொல்றோம், வாழக்கூடாதுன்னு சொன்னே வாழ முடியாது, நாங்கள் சொல்ல மாட்டோம். ஆளக்கூடாதுன்னு சொல்றதுக்கே டான்ஸ் மாஸ்டர்லாம் கிளம்பி டான்ஸ் போட்டுறான், கதக்களி குச்சிப்புடியில ஆட ஆரம்பிச்சுட்டான். நாங்கள் வாழக்கூடாதுன்னு சொன்னா நீ சொல், இந்தியா சொல்றது இல்ல, இஸ்லாமியர் வாழக்கூடாது, இலங்கை தமிழர்கள் வாழக்கூடாது. நான் தெரியாம கேட்கிறேன், இலங்கை தமிழர்களை இங்க தமிழராக பார்க்க வேண்டாம். அர்ஜுன் சம்பத்து மேடைக்கு மேட தெருமுனை கூட்டத்துல முக்குக்கு முக்கு கத்திக்கிறாரு, இந்துக்கள் பிரபாகரன் இஸ் இந்து லீடர். இப்ப இந்து லீடர் பிரபாகரன் சொன்ன, இப்ப நீ எந்த சந்துக்குள்ள இருக்கிற, பிரபாகரன் இந்து லீடர்னா இலங்கை தமிழர் இந்துக்களா இல்லையா, அப்புறம் ஏன்டா குடியுரிமை கொடுக்கல, ஏன் கொடுக்கல? 5 ஆண்டுகள் இருந்தாலே போதும், 11 ஆண்டுகள் ஏற்கனவே இருந்தது, அதை 5 ஆண்டுகள் குறைத்தது ரொம்ப வரவேற்கிறோம், ரொம்ப மகிழ்ச்சி வரவேற்கிறோம். ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் இந்த சட்டம் தான் இருக்குது, ஆனால் 33 ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டில் வாழ்கிற ஈழத் தமிழருக்கு ஏன்டா குடியுரிமை கொடுக்கல? அப்ப தமிழர்களா இந்துக்களா அறிவியுங்கள், மனிதர்களா இல்லையா? முதல்ல மனுஷங்களுக்கு குடியுரிமை இருக்குல்ல, வேடந்தாங்கல்ல பறவைகள் வருது, எங்க ஊர்ல குந்தங்குளத்துல பறவைகள் வருது, பறவைகள் பாஸ்போர்ட் விசா வாங்கிட்டு வருது, உங்ககிட்ட யாரு வேணாலும் எங்க வேணாலும் வாழலாம், இது அடிப்படை உரிமையடா. இந்த உலகத்துல யாருக்கும் வாழ தகுதி இல்லை என்று சொல்வதற்கு எவனுக்குமே தகுதி இல்லை, நான் எங்க போய் வாழலாம்? ஐரோப்பிய தேசம் எங்களை அடக்கி ஆண்ட தேசம், ஈழத் தமிழர்களை இலங்கை மக்களை தமிழர்களை அடக்கி ஆண்ட ஐரோப்பிய தேசம் எங்களை அரவணைத்து எங்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறது, அமெரிக்க தேசம் உலகத்தின் வல்லரசு எங்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறது, கனடா கொடுக்கிறது, சவுதி அரேபிய அரேபிய தேசங்களுக்கு குடியுரிமை கொடுக்குது, ஆனால் என் தாயக பூமியா இருக்கக்கூடிய தமிழ்நாடு எனக்கு குடியுரிமை கொடுக்காது என்று ஒவ்வொரு ஈழத்தமிழும் கண்ணீரோடு இருக்கா, அவனுக்கு என்ன பதில் இருக்கு இந்த அரசு கிட்ட? 33 வருஷத்துக்கு 1983 வந்தவன், அவனுடைய மகன் படித்து பிள்ளை பிறந்து பிள்ளை இங்க படிச்சு இங்கேயே வேலை பார்த்து இந்த நாட்டுக்காக உழைக்கிறான், சரி உங்க அப்பா அம்மாவுக்கு குடியுரிமை கிடையாது, அப்ப இந்த பிள்ளைக்கு இந்தியாவில் நான் பிறக்கிற ஒரு இஸ்லாமிய, நான் ஒரு பங்களாதேசில் வாழ்ற ஒரு பிள்ளையை திருமணம் செய்யறேன், எனக்கு குடியுரிமை இருக்கு, பங்களாதேஷ் வருகிற என் மனைவிக்கு குடியுரிமை இருக்கா இல்லையா, கேளு இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? சரி எங்க ரெண்டு பேருக்கும் பிள்ளை பிறக்கு, என் பிள்ளைக்கு குடியுரிமை உண்டா இல்லையா, இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? அப்ப என்ன அர்த்தம் இது? இது ஒட்டுமொத்தமான ஜனநாயகத்திற்கு எதிரானது.